दैवात् भ्रष्टः पदाद् अधिकरो पदं पदार्षः प्रायो निदर्शयति तत् प्रथमो रघूणां तत्पादयोः प्रतिनिधि मणिपादुके वा अन्येषु सत्स्वपि नरेन्द्रसुतेषु दैवात् भ्रष्टः पदात् अधिकरोति पदं पदार्षः ஒருவனுக்கு ஒரு பதவியை பெறுவதற்கு உண்மையான தகுதி இருக்கிறது. ஆனால் தெய்வசத்தினால ஏதோ காரணத்தினால அந்த சமயம் அவனுக்கு அது தவறி விட்டது, கெடுக்காமல் போயிட்டுது. அப்படி போனாலும் கூட இன்னொரு காலத்தில் தகுதியுடைய அவனுக்கே அந்த வஸ்து திரும்பி வந்து சேரும் என்பது ஒரு பொது நியதி. இதற்கு உதாரணம் ஆறு அப்படின்னு கேட்டால் ராமனும் பாதிகளும் என்று ரெண்டு உதாரணத்தை கொடுக்குறான். அந்நேஷு சத்ஸ்வபி நரேந்திரசுதேஷு தெய்வாது அந்நேஷு நரேந்திரசுதேஷு சத்ஸ்வபி. தசரதருடைய குமாரர்கள் பரதாதிகள் மொத்தவர்கள்லாம் நிறையா இருக்கான். இருந்தாலும் கூட பிரஷ்டகா ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யமானது கையேயின் வரத்தின் காரணமாக நழுவி போச்சு. அப்படி நழுவினாலும் கூட மறுபடியும் பரதாதிகள்லாம் இருக்கிற காலத்தில் பரதாதிக்கு அந்த ராஜ்யம் போகலை. இப்போ யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் பதார் அதிகரோ பதம் பதார்கா. அதுக்கு எது உவார் உரிமை உடையணும், அவனே திரும்ப அதை பெறுகிறான் அப்படின்னான். பிராயோ நிதர் செய்தி தத் பிரதமோ ரகுணாம். இதுக்கு ராமனே ஒரு உதாரணம். ராமனுக்கு கைகை வரத்தினால அவனுக்கு பட்டாபிஷம் நடக்க வேண்டி இருக்க அந்த நட அந்த பது கைவிட்டு போச்சு. கைவிட்டு போனாலும் கூட கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவனுக்கே அந்த ராஜ்யம் கிடைச்சது. அதனால் உரியவனுக்கு ஒரு சமயம் ஏதாவது தெய்வாது விட்டு போனாலும் கூட அந்த வஸ்து அவனுக்கே கிடைக்கும் என்று தெரிகிறது. அதே போல தத்பாதையோஹோ பிரதிநிதி மனுபாதகேவா. பாதுகை எங்கே இருக்கணும், அதுக்கு ஸ்தானம் எது எம்பெருமானுடைய திருவடி, அது பதாத் பிரஷ்டா தெரிஞ்சுதான். எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து நழுவித்து நழுவின ஒருபாடு என்ன ஆச்சது அப்படின்னு கேட்டோம்னாக்கே அதுக்கப்புறம் மறுபடியும் பதத்தையே பெற்றது. எம்பெருமானுடைய ராவனுடைய மறுபடியும் திரும்பி ராவனுடைய பதத்தையே திரும்பி வந்து சேர்ந்தது இல்லையா. நடுவில் அயோத்திக்கு போ இது அயோத்திக்கு போச்சு, ராஜ்யத்தை ஆண்டுது. மறுபடியும் கடைசி காலத்தில் புஷ்பகமானத்தில் ராவன் வந்து எழுந்து விடும்போது இந்த திருவடியை கொண்டு ராவனுடைய இந்த பாதுகளை ராவனுடைய திருவடியில் கொண்டு பரதன் சேர்த்தான்ற கதை அல்லவா. அதனால் ஒரு சமயம் ராவனுடைய திருவடியிலிருந்து அந்த பதத்தை இழந்தாலும் கூட அதுக்குரிய ராவனுடைய திருடி மறுபடியும் திரும்பி அதுக்கே கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதே சாதுரியமாக சாதிக்கிறாருங்க. பதத்தினால பிரஷ்டம், பதவியிலிருந்து இங்கே திருவடியிலிருந்து நழுவித்து, திருவடியிலிருந்து நழுவி மறுபடியும் பதத்தை பெற்றது. பதம்னா அங்கே ராஜ்யஸ்தானம் செஞ்சா அரசனாக இருக்கும் நான் ஒரு தன்மையை உயர்ந்த தன்மையை அது பெற்றது அப்படின்னு சமத்காரமாக சிரேஷையில் அதுக்கு ஒன்றை விட்டாலும் கூட பதத்தை விட்டாலும் மறுபடியும் பதமே கிடைச்சது. திருவடியை விட்டாலும் ஸ்தானமாகிற ஒரு ராஜ்யஸ்தானமாக ஒரு ராஜ்ய அரசானது அதுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் உண்மையிலே பதமாகறது மறுபடியும் கடைசியில் ராவனுடைய திருவடியே கிடைச்சதுன்ற. ஆக எதாவது யார் யாருக்கு எது எது உரியதோ அது நடுவில் இடைஞ்சல் ஏதாவது வந்தாலும் கூட கடைசியில் அவருக்கே அது கிடைக்கும் என்பதை ஒரு நியாயத்தை இந்த ரெண்டு உதாரணங்களாக சுவாமி தேசிகன் சமர்த்தித்து காட்டுகிறார். சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்திய நித்தியம் சகல புவன குப்தியை சத்வதே வர்த்ததேயாம் நரபதி பகுமானம் பாதுகேவாதிகச்சன் சபவதி சமயேஷு பிரேட்சிதைவாசியாம். ஸ்லோகம் 825. சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்ய நித்யம் சகல புவன குப்தியை சத்வதே வர்த்ததேயா நரபதி பகுமானம் பாதிகேவாதிகச்சன் சபவதி சமயேஷு பிரேட்சிதஜ்ஞை உபாஸ்யா. சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்ய நித்யம் சகல புவனகுப்தியை சத்வதே வர்த்ததேயா. யவனொருவன்
சத்ததே வர்த்ததே நல்வழியில் இருக்கானோம். எப்படி நல்வழியில் இருக்கானோம் அப்படின்னு கேட்டாக்க, சரணம் அனகவருத்தேகே கசிஜித் பிராப்பிய நித்தியம். அனகவருத்தேகே கசிஜித் பிராப்பியம். அனகவருத்தேகன்னா குற்றமற்ற வியாபாரங்களை உடையவர். ஆக குற்றமற்றவர், பெரிய மகான், என்ன நல்ல நிலையிலேயே நடந்து எல்லாரும் நல்வழிப்படுத்துகிறோம். அப்படி ஏற்பட்ட ஒரு பெரியவர்கிட்ட என்ன, அல்லது அனகமாக குற்றமற்ற செயலுடைய ஒரு ஆச்சாரியன்கிட்ட என்றும் பொருள் கொள்ளலாம். கசிஜித் பிராப்பிய நித்தியம், அவர் திருவடிவாரத்திலேயே இருந்து கசிஜித் சரணம் பிராப்பியம், அதாவது அப்பேற்ற உயர்ந்த பெரியவருடைய திருவடிவாரத்திலேயே வளர்ந்து அவரோடையே இருந்து அவரை போல நல்ல எண்ணத்தோட உலகத்தில் இருக்க முடியாத எல்லோருமே க்ஷேமத்தை அடையணும் என்கிற எண்ணத்தோட நல்ல வழியில் நல்ல அனுஷ்டானத்தில் எவன் ஒருவன் ஒரு பெரியவரை பின்பற்றி வாழ்கின்றானோ என்ன, அவன் எப்பொழுதும் மக்களாலும் அதேவரின் மன்னராலும் கொண்டாடப்படக்கூடிய நல்ல நிலையை அடைவான். அதாவது நரபதி பகுமானம் பாதுகே வாதி கச்சன்னு, பாதுகை எப்படியானால் ராமனையே பின்பற்றி அவன் திருவடியிலே இருந்து அவன் போன வழியிலேயே இருந்து என்ன நல்வழியிலேயே ஈடுபட்டு என்ன நல்ல நிலையில் எப்படி இருந்ததோ அது அதை விட்டாலும் கூட பின்னாடி என்ன பண்ணிருத்தது அப்படின்னு கேட்டவனாக்க, ராஜ்யத்தையே ராமன் திருவடியை விட்ட பொழுது பெரிய அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கே ராணியாக இருந்து என்ன அரசன் போன்ற ஒரு பகுமானத்தை அது அடைந்தது பாதுகை. அதுபோல சபவதி சபையேசு உபாசியா, அதில் நல்லவர்களை ஆசிரித்து இருப்பவன் ராஜாக்களாலே கொண்டாடப்படுவான். அது மாத்திரம் இல்லாமல் உபாசியா அந்த இங்கியாசு கோசலாகங்கிறார் வால்மீகி. அது மாதிரி பாதுகா ராஜ்யம் நடக்கிற காலத்தில் அங்கே இருக்க முடியாத கோசல நாட்டு மக்களெல்லாம் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லோரும் நெத்தியும் தினந்தோறும் பாதுகையை வந்து சேவித்து பாதுகையை உபாசனம் பண்ணார்கள். தெரிஞ்சுதா, அப்போ பாதுகைக்கு எவ்வளவு கௌரவம் கிடைச்சது. அதனால நல்லோரை ஆசிரியத்து இருப்பவர்கள், நல்வழியிலேயே அவர் போல நல் மார்க்கத்திலேயே சென்று கொண்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிற்காலத்தில் மன்னரால் போற்றப்பட்டு பிறராலும் உபசரிக்கப்பட்டு நன்று வாழ்வார்கள். அதே மாதிரி ஒரு சதாச்சாரியனை ஆசிரியத்து இருக்கும்படியான சிஷ்யர்கள் என்ன அவரை போலேயே நல்ல வழியில் இருந்து நல்லவற்றை பிறருக்கு உபதேசம் பண்ணி தானும் நல்லவனாக நடந்து காட்டினால் அவன் பின்னாடி எல்லாராலும் போற்றப்படும் தன்மையை அடைவான் என்கிற ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச புரஜானாம் மாதாபவரே ததிக வரதே சத்யவாதி ததௌஜ சிந்தாதீத சமஜனிததாம் பாதுகாகிரியாபிஷேக துர்விஞான சௌஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ஸ்லோகம் 826. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச புரஜானாம் மாதாவவரே ததிக பரதே சத்யவாதி ததௌஜ சிந்தாதீத சமஜனிததா பாதுகாகிரியாபிஷேக துர்விஞான சௌஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம். மகாராஜா, நாளை தினம் புஷ்ய நட்சத்திரம், ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு வசிட்டத்தை சொல்லிவிட்டு வசிட்டர் கூட நாள் பார்க்கல. அன்றைக்கு நாள் அண்ணாருக்கும் தானே நாள் பார்த்து யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆக ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது தகப்பனாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்பாவுக்கு சம்மதஞ்ச பிரஜானாம் இந்த விஷயத்தை மக்களிடையே தெரிவித்தார் தசரதர். அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதனால் மக்கள் நாட்டு மக்களும் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை வேண்டினார்கள். பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்க வேண்டிய தசரதர் அப்பாவும் ராமனுக்கே பட்டாபிஷேகத்தை நிச்சயம் பண்ணினார். இந்த சமயத்தில் மாதாவரே ததிக பரதே, பரதனிடத்தில் ஏற்கனவே தாயார் என்ன பண்ணா கைகேயி ரெண்டு வரம் கேட்டு தசரதர் கொடுத்துருந்தார்.
அந்த ரெண்டு வரத்தை வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கேட்டான். என்ன கேட்டான்? ராமன் ஆளணும், பரதன் ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் மாதா ஆபரே ததிய பரதே, அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணணும்? பரதனிடத்தில் பண்ணணும் அப்படின்னு அம்மா காரி கைகேயி கேட்டான். சத்தியவாதி ததவுச, இதை கொடுக்காத போனாக்க என்ன, தசரதர் அசத்தியவாதியாக ஆயிடுவார், பொய் சொன்னவராக ஆயிடுவார். என்ன வரம் கொடுக்குறேன்னு முன்னாடி சொல்லியிருக்கார். ஆனால் அவளுக்கு அந்த வரத்தை கேட்குற காலத்தில் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆகினால சத்தியவாதி ததவுச, அவர் உண்மை பேசி வந்துடுறார் அப்படின்னாலே அசத்தியமாக போகப்படாதுங்கிறதுக்காக கைகையை கேட்டபடி உன் மகனுக்கே பரதனுக்கே ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டார் பரதனுக்கு. ஆனால் சிந்தாதீத சமதினதா பாதுகாக்கிறியா அபிஷேகம். ஆக அந்த சமயத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலை, தெரிஞ்சா பரதனுக்கு கேட்ட தாயார் கேட்டாலே அந்த பரதனுக்கு கேட்ட யுவராஜ பட்டாபிஷேகமும் நடக்கலை. ஆக ரெண்டு பேரும் என்னான்னா, ராமன் பின்னாடி காட்டுக்கு போனான், ராமன் ஆச்சரிய பின்னாடியே பரதனும் காட்டுக்கு போயிட்டான். ஆக ரெண்டு பேருக்கும் பட்டாபிஷேகம் நடக்கலை. அப்புறம் என்ன நடந்ததுன்னார், சிந்தாதீத சமதினிததா பாதுகாக்கிரியா அபிஷேகம். பாதுகாக்கிரியா அபிஷேகம், பாதுகைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது பரதன் மூலமாக, தெரிஞ்சுதான். எப்படின்னார், யாருக்கும் தெரியாது. சிந்தாதீதம், யாராலும் மனசால் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். தகப்பனார் தசரதனும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார், நாட்டு மக்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார், வசித்தாதிகள் சம்மதித்தால் அவளும் நினச்சி பார்த்துருக்க மாட்டான். ஆக முன்னாடி நினைக்காது திடீரென்று நடந்தது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னார். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாஞ்சான பிரமாணம், நாம் என்ன பண்ணாலும் தெய்வம்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணும், சுஹதயம் துர்விஞ்ஞானம், அதனுடைய ஹிருதயம் மனசில் தெய்வம் என்ன நினைக்கிறதுங்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ஏன், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்கள். சம்ஸ்கிருதத்திலேயும் அந்யோஹி அந்யச்சிந்தேதி சொச்சந்தம் மிருதாமியங்கிற பெருமான், அந்யோஹி அந்யச்சிந்தேதி, அவனவன் ஒவ்வொன்றும் எதுவும் தான் மனசில் நினைக்கிறான், ஆனால் நான் என்னிஷ்டப்படி நினைக்கிறேன் என்கிறார் பெருமாள். ஆகையினால துர்வைஜானோ தெய்வம் அத்திர பிரமாணம், தெய்வத்தினுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது யாரையும் அறிய முடியாது. அதனால் தெய்வம் என்ன பண்ணிடுத்து அப்படின்னா, இவர்கள் நினைச்சதற்கு மாறாக பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுச்சு. இதில் என்ன விசேஷம் கேட்டவனா, ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் தான் தசரதன் நினைச்சார். ஆனால் இப்போ நடந்ததோ பாதுகைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே நடந்துடும், தெரிஞ்சுதான். அதையினால தெய்வம் என்ன நினைக்கிறதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால நாம் எவ்வளோ நினைச்சாலும் கூட பகவத் சங்கல்பப்படி தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்கிற நீதியை இதிலிருந்து நாம் அறிகிறோம் என்கிறார் சுவாமி தேசியம். நாதிக்கிராமே சரணாகநாது பாதுகா பாதபீடம் யத்வாசன்னம் பரமேசதா பாதி ராஜாசனஸ்ய பூர்வத்ரைவ பணிஹிதமபூத் அந்தராமேண ராஜ்யம் சங்கே பர்த்து பகுமதி பதம் விக்ரமே சாஹச்சரியம். ஸ்லோகம் 827. நாதிக்ராமேத் சரணவஹநாத் பாதுகா பாதபீடம் யத்வாசன்னம் பரமிஹ சதா பாதி ராஜாசனஸ்ய பூர்வத்ரைவ பிரணிஹிதமபூத் அந்தராமேண ராஜ்யம் சங்கே பர்த்து பகுமதி பதம் விக்ரமே சாஹச்சரியம். எப்போதும் பாத வீட்டத்தில் இருக்கும் பெருமாள், பாத வீட்டத்தில் இருக்க முடியாத பாதுகைகளை சாத்திக்கிண்டு வழியில் எழுவர். இப்போ பாதபீடம் பாதுகே ரெண்டு இருக்கு. எப்போதும் பெருமாள்கிட்ட பாத வீடமும் பக்கத்தில் இருக்கு, பாதுகையும் பக்கத்தில் இருக்கு. இதில் எது உசந்ததுல, பாதபீடமா அல்லது பாதுகையா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் சமந்தான்.
ஏன் கேட்டார் நாதி கிராமே சரணவகநாத் பாதுகா பாதபீடம் பாதுகா பாதபீடம் நாதிக்கிரமே ஏன் கேட்டார் சரணவகநாத் பாதபீடத்தை பாதுக மிஞ்சித்து வசந்ததுன்னு சொல்ல முடியாது பாதுகை என்ன பண்ணுறது எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிறது பாதபீடம் என்ன பண்ணுறது சிம்மாசனத்துக்கு நேராக கீழே இருக்குது அதுமாரிலாம் தேடி வச்சுட்டு இருக்கார் பெருமாள் அதனால் பாதபீடமும் எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிறது அதனால் ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருவடியை தாங்குது என்கிற காரியத்தை செய்கிற கைங்கிறத செய்வதனால ரெண்டும் சமந்தான் அப்படின்னார் அதுக்கப்புறம் பார்த்தார் யத்வாசன்னம் பரமே சதா பாதிராஜா ஆசனஸ்ய முதல்ல பாதுகை சொன்னோம் அடுத்தாவில் பாதபீடத்தை சொன்னோம் பரம்னா பாதபீடம் அடுத்தது அந்த பாதபீடம் இருக்கேன் பாதபீடமே பாதிகை விட கொஞ்சம் உசந்ததோன்னு சொல்லலாம் போல இருக்குங்கிறார் இந்த அடியில் எப்படின்னு கேட்டாக்க சதா பாதிராஜா ஆசனஸ்ய பாதபீடம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் பாதபீடம்ங்கிறது பாதிகையை வைக்க திருவடியை வைக்கக்கூடியதான ஒரு சின்ன ஆசனம் குட்டி ஆசனம் அது சிம்மாசனத்துக்கு நேராக கீழே இருக்கும் அது மேலே திருவடியை வச்சுப்பார் இல்லையா அது எப்போது எங்கே இருக்கிறது அப்படின்னா பாதிராஜா ஆசனஸ்ய ராஜாவினுடைய சிம்மாசனம் இருக்கேன் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் சிம்மாசனத்துக்கு எதிரில் எப்போதும் பாதபீடம் இருக்கும் எங்கேயுமே போகாது மாறாது தெரிஞ்சா அதனால் எப்போதும் சிம்மாசனத்துக்கு பக்கத்திலேயே பாதபீடம் இருப்பதனால பாதபீடமே கொஞ்சம் உசந்ததுன்னு சொல்லலாம் போல் இருக்கு பாதிகையை விட அப்படின்னார் ஆனால் பூர்வத்திரைவ பிரணிகரம பூது சந்தராமேன ராஜ்யம் அப்போ பாதுகை பாதபீடம் ரெண்டும் எம்பெருமானுடைய திருவிழி தாங்குவதனால ரெண்டும் சமம்னு சொன்னார் முதல்ல அப்புறம் பாதிரியானது அப்பப்பொழுது அங்கங்கே விட்டு போயிடுறது இந்த பாதபீடம் இருக்க ஒரு சமயம் கூட விடாமல் சிம்மாசனத்தின் பக்கத்திலேயே இருக்கு அதனால் பின்னாடி ராஜ்யத்தை கொடுக்குற காலத்தில் ராஜ்யம் கொடுத்தா ராஜ்ய சிம்மாசனத்தை தானே கொடுக்குறான் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் எது எப்போதும் இருக்கோ அதுக்கு தானே கொடுக்கணும் பாதிகை கொடுத்தான்னா பாதபீடத்துக்கு கொடுத்தான்னா அதனால் பாதபீடத்துக்கு என்ன ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாமோ இல்லையோ ராமன் அப்படி கொடுக்காமல் பாதுகைக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டார் பூர்வத்ரைவ பிரணிகரம பூது அந்தராமேன ராஜ்யம் பின்னாடி சொல்லப்பட்ட பாதியரிடத்திலேயே ராமன் ராஜ்யத்தை கொடுத்தான்னார் இது ஏன் ரெண்டு சமமாக இருக்குச்சு ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டவனான் அதோடையும் ராஜா ஆசனம் வந்து பாதபீடம் ஒரு ஆசனம் இருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் உசந்ததுன்னு கூட சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கு அதுக்கிட்ட தான் ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டால் சங்கே பர்து பகுமதி பதம் விக்ரமே சாகச்சரியம் இந்த பாதுகைக்கு என்ன விசேஷம் கேட்டால் பாதுகை பெருமாள் நடக்கிறதுக்கு சாதாரண பெருந்திருந்த காலத்தில் எப்போது என்ன பண்ணுறா பாதியே போட்டுண்டு கிளம்புறார் ஆக எப்போ பார்த்தாலும் பாதியை வெளியில் நடப்பதற்கு ஒத்தாசையாக இருப்பதனால அது உயர்ந்தது அதனால் அதுகிட்ட கொடுத்தார்னு சொல்லலாம் அல்லது விக்ரமே சாகச்சரியம் விக்ரம்னா நடக்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று விக்ரம்னா பராக்கிரமம் தான் எம்பெருமான் வீரச்செயல்கள் புரிகின்ற காலத்தில் வெளியில் போய் தேவ அசுரால்லாம் தரணம் பண்ணுறது கொள்வது இருந்தவா அடிக்கிறது தள்ளுறது இப்படி வெற்றிவாரை சூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் தான் எம்பெருமான் பராக்கிரமத்தை காட்டுகின்ற இடத்துலலாம் இதுவும் கூட ஒத்தாசையாக இருக்குது பாதுகையானது அதனால் யார் தோழன் போன்று நம்முடைய காரியங்களில் ஒத்தாசையாக இருக்காளோ அவர்கிட்ட தான் பிரீதி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் பாதுகா தேவியானவள் எப்பொழுதும் வெளியில் பெருமாள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்துக்கும் கூட ஒத்தாசையாக அசுரத் மகாராஜியில் ஒத்தாசையாக இருப்பதனால அதுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று தெரிகிறது ஆகவே பெரியவர்கள் என்ன பண்ணுவாள் ஆர் தங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக யார் இருக்காளோ அவளுக்கு தான் பகுமானத்தை அதிகமாக செய்வார்கள் என்று அதோடு ராமம் அட்டாபிஷேகமான ஒருபாடு யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணுறது யார் யாரை யுவராஜா வைக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ண இந்த காலத்தில் லட்சுமணனுக்கு கொடுக்க நினைச்சார் ஏன் நினைச்சார் அப்படின்னு கேட்டாக்க லட்சுமணன் தான் போன இடங்கள் சண்டைகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட ஒத்தாசையாக இருந்திருக்கான் இல்லையா ராமராமன் யுத்தம் நடந்திருக்கிற காலத்தில் இந்திரஜித் வதத்தை லட்சுமணனே பண்ணியிருக்கான்
அதில் பராக்கிரமத்தை யார் காட்டுறாளோ அவளுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் தோணும். ரகுபதினா ஸ்வபதே நிவேசிதா சமஜனி நிவிருத ஸ்திதிஸ்ததா பவதி குணா ஸ்ரீயம் அத்யுபேயுஷாம். ஸ்லோகம் 828. பிரதிபத சபலா பிபாதுகா ரகுபதினா ஸ்வபதே நிவேசிதா சமஜனி நிவிருத ஸ்திதிஸ்ததா பவதி குணா ஸ்ரீயம் அத்யுபேயுஷாம். பாதுகை எப்பேற்பட்டது ரொம்ப சபலமானது இல்லையா. பெருமாள் ஊரடி வைக்கச்சுலையும் அதுவும் நடந்து வந்துட்டே இருக்கு சரிங்களா. சஞ்சல புத்தியுடையவாள் ஒரு ஸ்தானத்தில் வைப்பாளோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு சாதிக்கிறார் பிரதிபத சபலாபி. அடி வைப்பதோறும் சஞ்சலமாக இருந்தாலும் அசஞ்சசஞ்சு நடக்கிறதாக இருந்தாலும் கூட பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க ரகுபதினா ஸ்வபதே நிவேசிதா தன்னுடைய ஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியாது பண்ணி வச்சார். சரி, அப்போது சிரமான குணம் இருந்த புத்தி இல்லாதவால் அந்த அஸ்திர புத்திகளுக்கு ஸ்தானத்தை கொடுக்கலாமோ அப்படின்னு கேட்டாக்க சமஜனி நிபுர்தஸ்திதிஸ்ததா ஸ்தானத்தை கொடுத்த ஒருபாடு அந்த பாதை எப்படி இருந்தது அப்படின்ட்டாக்க சஞ்சலமாகவே இல்லை. 16 வருஷ காலம் சிம்மாசனத்திலேயே இருந்து ராஜ்யத்தை ஆண்டது இல்லையா. அது என்னதுனால அப்படின்னு கேட்டவனாக்க பவதி குணஹாசியம் அபிபேயுஷாம். தனம் வந்து விடுத்தனாக்க குணமும் வந்துடுவான் இல்லைங்களா. ஒருத்தர் ஏழையாக இருக்கிச்சு ஒரு நிமிஷம் அடுப்பாக கஷ்டப்படுவா கேட்டால் இல்லையாமல் எல்லாம் பண்ணுவாள். பணம் வசதி நல்ல பணக்கார ஆளாயிடுச்சுனாக்க அப்போது பணம் உள்ளவனுக்கு பெருந்தன்மை கூடவே வந்துடும். அதனால் இது ராஜ்யத்தையே பெற்றபடினால பாதுகாதேவிக்கு பெருந்தன்மை வந்து கொடுத்து அதனால் சஞ்சல புத்தி இல்லாமல் அசையாமல் ஒரே இடத்துல சிம்மாசனத்திலே இருந்து ராஜ்யத்தை ஆண்டது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். குஜிப்பதே சிதிஹே துர்மணி பாதுகா குஜிது நகி வஸ்து சக்தி நிஷ்டயா நியதிக்கே வளம் ஈஸ்வரேச்சையா. ஸ்லோகம் 829. ஜதிஹேதுரபூத் குஜிப்பதே சிதிஹேதுரம் மணி பாதுகா குஜித்து நகி வஸ்து சக்தி நிஷ்டயா நியதி கேவலம் ஈஸ்வரேச்சையா. கேவலம் இந்த பாதுகா தேவி ஒரே இல்லையா, ஒரு இடத்துல இருந்தாப்புல ஒரு இடத்துல இல்லையோ எப்படி இருந்தா. ஜதிஹேதுரபூத் குஜிப்பதே பதம்னா திருவடின்னு அர்த்தம், பதம்னா ஸ்தானம் ராஜ்யம் சிம்மாசனம் அர்த்தம். இங்கே பதம் திருவடின்னு அர்த்தத்தை வச்சுன்னு பேசா இருப்போம். எதி ஹேதுர பூத்குஜிப்பதே எம்பெருமானுடைய பதம் திருவடியில் இருக்கேன். திருவடியில் சேர்ந்து இருக்கிற காலத்தில் பாதுகா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க எதி ஹேதுபூது பெருமாள் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு சலனத்துக்கு காரணமாக இருக்கு. பெருமாளை நடக்க முடியாத பண்ணுகிறது சிதி ஹேதுரனும் மணி பாதுகே குஜித்து. அதே பாதுகை என்ன ஆச்சு, அதுக்கு நேர் விரோதமாக சிம்மாசனத்தில் இருக்கிற காலத்தில் சிதிஹேது நிலையான இருப்போடு இருந்தது அப்படின்ற அர்த்தம். சிதினா ரட்சணம்னு அர்த்தம். ஒரே இடத்துல இருந்துட்டு அயோத்தியா சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிட்டு ரட்சணம் பண்ணிட்டு அதனால் நிதிஹே ஒரு சமயத்தில் சஞ்சலத்துக்கு நடப்பதற்கு காரணமாக இருக்குது, ஒரு சமயத்தில் ஸ்திரமாக ஒரே இடத்துல இருப்பதற்கும் காரணமாக ஆறுது இந்த பாதுகை அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் நகி வஸ்து சக்தி நிச்சயா வஸ்துக்கள் இடத்துல இன்னாருக்கு இன்னென்ன சக்தி தான் நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரை பாதித்து பார்க்குறோம், இப்போ ஏற்பட்டவனா இப்படி மாறிவிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு வஸ்துனுடைய சக்தியானது ஒரு சமயத்துக்கு தம்பி மாறும்னார். எப்படி மாறும், எதனால் மாறுறது அப்படின்னாக்க நிகதி கேவலம் ஈஸ்வரேச்சையாகம். பகவத் சங்கல்பப்படி தான் எல்லாம் நடக்கும். பகவத் சங்கல்பமானது அவருடைய சுபாவத்தை அதுதான் நிர்ணயிக்கிறது. அதனால் ஒரு சமயத்தில் அது சஞ்சலமாக இருக்க முடியாத பண்ணினார் பாதுகையை, அதே ஒரு சமயத்தில் சிம்மாசத்தில் இருந்துட்டு சிரமமாக இருக்க முடியாத பண்ணார் அதுக்கு நேர் விரோதமாக. ஆனால் இப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன, எம்பெருமானுடைய பகவத் சங்கல்பம் தான். ஆக பகவத் சங்கல்பமே எல்லாத்துக்கும் காரணம் என்று சுவாமி ஜெய்சிங் இந்த ஸ்லோகத்தில் சாதித்தபடி அத்தனை கிருத்தோபி மகதா
தமேவ சேவே தசாதரம் புஷ்ணு அரபத சமயே ராமாது பாதாக்கிராந்தா விபாதுகா ராஜ்யம். ஸ்லோகம் 830. அத்வரீகிருதோ விமகதாம் தமேவ சேவே தசாதரம் புஷ்ணு அலபத சமயே ராமாது பாதாக்கிராந்தா விபாதுகா ராஜ்யம். அதரீகிருதோபி மகதா தமேவ பூஷ்ணு சாதரம் சேவேதா. எவன் ஒருவன் முன்னுக்கு வரணும், நல்ல விருத்தியாட்டுன்னு ஆசைப்படுறானோ அவன் ஒரு பெரியவர்களே அண்டி இருக்கணும். அந்த பெரியவர் அவனை அவமானப்படுத்தினாலும் கூட அதெல்லாம் பொறுத்து கொண்டு அவனே அண்டி இருந்தானே ஆகியல் கடைசியில் அவன் நல்ல நிலையை அடைவான். தெரிஞ்சா அதரீகிரோபி மகதா மகதா பெரியவர்களாலே அதரீகிருதோபி தாழ்ந்தவனாக மதிக்காமல் பண்ணப்பட்டாலும் தமேவ சேவேத சாதரம் அவனே பரிவோடு சேவித்து கொண்டு அவனுக்கு வேண்டிய கடன்கள் கர்மாக்கள் எல்லாம் செய்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு அடியானாகவே இருக்கணும். அப்படி இருந்தா ஏன் பூஷ்ணும் அது நான் ஒண்ணுக்கணும்னு ஆசை இருந்தா அது மாதிரிலாம் இரு அப்படின்னு சாதிச்சார். எப்படின்னா அலபத சமயே ராமாது பாதாக்கிராந்தாபி பாதுகா ராஜ்யம். இந்த பாதுகை இருக்கேன் பெருமாளால் ரொம்ப அவமதிக்கப்பட்டது. தெரிஞ்சா எப்போ பார்த்தாலும் பாதுகை எதிர்க்க இருந்ததுனாக்கே உடனே அது மேலே காலை வச்சு மிதிப்பார். ஆக காலால் மிதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அதையே பொறுத்துண்டு பெருமாள் திருவடிங்கையே இருந்துன்றது. ஆனால் அப்படி இருந்தது என்ன ஆச்சுன்னா சமயே ராமாது பாதாக்கிராந்தா அபி பாதுகா ராஜ்யம். தண்டகாரண்ய பிரவேசம் ஆரம்ப காலத்தில் பரதன் வந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னாக்க பாதுகைக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. என்ன சமயே அந்த தண்டகாரண்யத்தில் இருந்தபோது மறுபடியும் புறப்பட வேண்டிய சமயம் ஏற்றப்படுது. என்ன ராமாது பாதாக்கிராந்தாபி ராமனால அவனுடைய திருவடியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு திருவடியினாலே மிதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பாதுகை ராமனுடைய ராஜ்யத்தையே அடைஞ்சது. ராமன் தன்னுடைய ராஜ்யத்தை அதுக்கு கொடுக்க முடியாது பண்ணான். அதனால பெரியோர் இடத்துல முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா பெரியோர் இடத்துல பணிவுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் கூட பின்னாடி நன்மையை அடைவான் என்று பரமொழி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி விதௌ பிரவருத்தே யத்ரவியம் குணசம்ஸ்கார ராமபிஹி சேயசாதனமாம் நாதம் தத்பதத்ரம் தசாஸ்துமே. ஸ்லோகம் 831. விதௌ பிரவருத்தே யத்ரவியம் குணசம்ஸ்கார நாமபிஹி சேயசாதனமாம் நாதம் தத்பதத்ரம் தசாஸ்துமே. இதுவரை 10 ஸ்லோகங்களில் சுபாஷித பத்தி முடிஞ்சது. சுபாஷிதம் நல்ல நீதிகளை 10 ஸ்லோகங்களாக எடுத்து காட்டினாலும் சுவாமி தேசிக்கிறேன். அடுத்தது இந்த பத்ததி பிரகீரணக பத்ததின்னு பேர். பிரகீரணகம்னா பலவித பல வகையில் கலப்படம் உள்ளது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி பாதியை வர்ணிக்கிற காலத்தில் சுவாமி என்ன பண்ணியிருந்தா பாதியினுடைய குணங்கள்லாம் அழகாக பேசினார். சரியா அதுக்கு பிரபாவ பத்ததின்னு பெயர் சூழ்ச்சியாச்சு. அப்புறம் அபிஷேக பத்ததி அப்படிங்கிறதுல அதுக்கு நடந்த அபிஷேகங்கள் சம்ஸ்காரங்களை தான் சொன்னார். ரத்ன சாமானிய பத்ததி அதில் ரத்னங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்குன்னு அந்த ரத்னங்கள் பற்றியெல்லாம் அழகாக பேசினார். அதுக்கப்புறம் சமாக்ஷா பத்ததியில் வாயுடைய பெயரை பற்றி எல்லாம் பேசினார். ஆக குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தையே அந்த பத்ததியில் சுவாமி தேசியின் இதுவரையிலும் வர்ணித்தாச்சு. ஆனால் இந்த பத்ததியில் பிரகீர்ணக பத்ததி பல விஷயங்களையும் கலந்து எல்லா விஷயங்களையும் இதை பேசுகின்றபடினால இதுக்கு பிரகீர்ணக பத்ததின்னு பேர். இதை என்ன சாதிக்கிறேன் தத்பதத்திரம் தசாஸ்துமேன். இந்த தத்பதத்திரம் எம்பெருமானுடைய பாதுகை இருக்கேன் அது தசாஸ்துமே. அது எப்படி பெருமாளுக்கு சேயசாதனமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கும் சேயசாதனமாக இருக்கட்டும். எனக்கு சேயசாதமாக இருந்தால் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும், மோட்சத்துக்கு காரணமாக இருக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். பெருமாளுக்கு என்ன சேயசாதனமாக இருந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்கே பெருமாள் அதை போட்டு நடந்தாக்க முள்ளுக்குள்ளு கால் குத்தாமல் அது க்ஷேமமாக நடப்பதற்கு கருவியாக நன்கு நடப்பதற்கு கருவியாக இருந்தது பாதுகாதேவி. இல்லையா
அது மாதிரி பெருமாளுக்கு அப்படி இருந்தது போல எனக்கு சேய சோழனா எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்துக்கு சவரணமாக இந்த பாதுகாதேவி ஆகட்டும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில்.